Hello students, I am Ramanan. In this video, class 8, term 1, chapter 5, introduction class. In the talepoda per, thagaval seyalakkam. Topic, information processing. In the information processing, abdingra vishayam pathingana, kadantha rendu varadama, namakku 6th vagupu matrum 7th vagupu la paathirukkom. Adhaavadhu, udanadiyaga, indha oru chinna oru kanakku kuduthaamna, adha udanadiyaga eppadi podrathu. Namakitta kuduthirukkira thagaval adipadaiyila, the given information should be converted into mathematics problem. இதுதான் இங்க இதுவரைக்கும் நமக்கு இவங்க இந்த தகவல் செயலாக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறது. ரெண்டாவது, தகவல் செயலாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் மறைஞ்சிருக்கு. என்னன்னா, போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய வாழ்வியல் சார்ந்த குவஸ்டின், அதாவது கேள்விகள் பார்த்தீங்கன்னா, லைஃப் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தகவல் செயலாக்கத்தின் அடிப்படையில். உதாரணமாக, நம்ம வந்து ஒரு தாயம் விளாட்றோம் இல்லையா, வீட்டில் தாயம் விளாட்றது, பல்லாங்குழி விளாட்றது, இதெல்லாமே தகவல் செயலாக்கத்தினுடைய அடிப்படை தான். எப்படின்னா, ஒரு 4-4 பிரித்து வைக்கிறது, 5-5 பிரித்து வைக்கிறது, பெரிய எண் சிறிய எண். ஒரு உதாரணமாக இன்னொன்று சொல், தினசரி நம்ம வந்து சாதாரணமாக ஒரு தெருவில் நம்ம கிரிக்கெட் விளாட்றோம், யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறதுங்கிறத ஒரு டாஸ் போட்டு பார்க்குறோம் இல்லையா. இந்த டாஸ் போட்டு பார்க்குற விஷயத்த ஒரு, அதுபோக நம்ம முந்தைய வகுப்பில் என்னென்ன பார்த்துருப்போம், மாய முக்கோணம், மேஜிக் ட்ரையாங்கிள்னு பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு 6th வகுப்பில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த 6th வகுப்பில் பாருங்கள், நம்ம 1-6 வரைக்கும், 1-6 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் தான் பயன்படுத்தணும், டோட்டல் வந்து சேமாக வரணும்னு சொல்லியிருப்போம் இல்லையா. இப்போ நம்ம சாதாரணமாக வீட்டில் விளையாடுவோம், பல்லாங்குழி விளையாடுறோம், 4-4 சேர்க்கும் போதோ அல்லது ஒன்றுமே இல்லாத போதோ ஒரு 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 குழு மாதிரி அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவிலான காய்களின் எண்ணிக்கை அதிகமாகுது, ஒரு பீட்ஸ்னோட எண்ணிக்கை அதிகமாகுது, டைமிங், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஆர்டரிங், அடிஷன் ஆர்டரிங். இப்போ வந்து உதாரணமாக இந்த சைடு ஒரு மாய முக்கோணம் இருக்குது, இதில் வந்து 1, 2, 3 அப்படின்னு போடுறேன், இந்த 3 இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பரும் இந்த பக்கத்தை சேர்க்கும் போது இதுவும் ஆட் ஆகும். திஸ் இஸ் கால்ட் பாசிபிள் ஆர்டரிங். இதை எதோட சேர்த்துக்கிறது அப்படிங்கிறதுல நாம தான் முடிவு பண்ணணும். இன்னொரு விஷயம் சொல்லலாம், எப்படின்னாக்கா ஒரு பூவா தலையை போடுறோம் வீட்டில், நம்ம தெருவில் கிரவுண்டில் விளாட்றோம், கிரிக்கெட் விளாட்றோம், அவட்ட யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஹெட்டு டெயில் போட்டு பார்க்குறோம். இதுவே 2 காயினாக இருந்தா, இதில் பூ விழும் இல்லைன்னா தலை விழும் இல்லையா, இதுவே 2 காயினாக இருந்தா போட்டு பார்க்கணும் எத்தனை வரும் அப்படின்னு, நான் 3 காயினாக இருந்தால் போட்டு பார்க்கணும் இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னாக்கா, இதனுடைய மதிப்பு, இதனுடைய இந்த தொடர்ச்சி, இந்த பாடங்களின் தொடர்ச்சி எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, நிகழ்தகவுன்னு ஒரு தலைப்பில் போய் நிற்கும். நிகழ்தகவு, ப்ராபபிலிட்டி, 10th ஸ்டாண்டர்டில் 8th சாப்டர் அது, 9th ஸ்டாண்டர்டில் லைட்டாக ஆரம்பிச்சிருது, நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், NFS-னு ஆரம்பிக்கும், நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், கூறுவெளி அப்படின்னு அர்த்தம், எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பாடங்களுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி கணித கருத்துக்களை குறித்து காட்டவும் மற்றும் உருவகப்படுத்தவும், நிலவரபட வண்ணமிடுதல், பாங்கை ஆராய்தல். இப்போ எப்படின்னா, ஒரு 5 கலர் தான் கொடுத்துருப்பாங்க, தமிழ்நாட்டோடைய மாவட்டங்களை வந்து கலர் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சாட்டர்டே உங்கள் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்தனுப்பாங்க, அல்லது நம்ம வந்து ஜியாகிரஃபி மேப்பில் பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான கலர் தான் இருக்கும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தான் இருக்கும் அந்த கலர்ஸ்லாம். பார்த்தீங்கன்னா ஒரே ப்ளூ கலர் தான் இருக்கும், அந்த ப்ளூ கலர் நமக்கு கண்ணை பறிக்காத அளவுக்கு கிராஜுவலாக இருக்கும். இந்த மாதிரி இது எல்லா விஷயத்துலையுமே நம்மளுடைய தகவலை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு தகவலை சரியான முறையில் செயலாக்க வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கு பேர் தான் இந்த தலைப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் இது மட்டும் இல்லை, ஒரு கொஸ்டின் நம்ம வந்து இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம திசைகளை பற்றி தெரிஞ்சுப்போம். இப்போ வந்து ஒரு வீட்டிலேருந்து குமரன் ஒருத்தர் புறப்படுறாரு, அவர் 3 கிலோமீட்டர் வந்து கிழக்கு நோக்கி பயணிக்கிறார், பிறகு இடது பக்கம் திரும்பி 11 கிலோமீட்டர் பயணிக்கிறார். இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக கதைகள் வரும். இது பார்த்தீங்கன்னா இந்த போட்டித் தேர்வுகளில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அப்போ நம்ம இது வந்து எந்த பகுதியில் வைக்கிறதுன்னு தெரியாது. இப்போ இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த மாதிரி அறிவுக்கூர்மை சார்ந்த கேள்விகள் பாடப்பகுதிகளை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதனால் இந்த பாடப்பகுதி வந்து இந்த கற்றல் நோக்கங்களில் நான் சொன்ன மாதிரி, எப்போவுமே நான் திரும்ப மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கற்றல் நோக்கங்கள் அடிப்படையில் தான் எல்லா கேள்வியும் கேட்கப்படுது. அதனால் கற்றல் நோக்கங்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த பாடப்பகுதியில் நாம் நிறைய விஷயங்கள் புதுமையாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி ஃபார்முலாவோ அந்த மாதிரிலாம் கிடையாது, டைரெக்டாக நல்ல விஷயங்களை, நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். அதனால் பாட முன்பகுதியை நிறைய ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க, ஒரு பயிற்சி முன்பகுதியை படிச்சுக்கோங்க. ஓகே, நான் அறிமுகப்படுத்தினேன், இந்த பாட அறிமுகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.